இந்த டாக் பற்றி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸ்கின் அலர்ஜியோட ரொம்ப எலும்பு தோலுமாக நொண்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த இடத்துல வீடு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கடை தான். அந்த கடையில் வந்து இந்த பிஸ்கட் கிஸ்கட் இதெல்லாம் விற்பாங்க. ஏற்ற மாதிரி காலேஜு காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே தான் இருப்பாங்க, யாரும் வெளியே வரதுக்கு சான்ஸே இல்லைன்னா ஃபுட்டு அது கிடைக்க சான்ஸ் இல்லை. அந்த கடைக்காரங்கிட்ட நான் அப்பப்போ காசை கொடுத்து ஏதோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து 4 கிலோமீட்டர், என்னால் கொண்டு போய் சாப்பாடு கூட வைக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் என்னோடய சூழ்நிலை எப்படி போகுதுன்னு. எந்த நானும் நிறைய இடத்துல ஹெல்ப் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஒரு தடவை இந்த நம்ம பப்பிக்கு போயிருந்தோம் இல்லையா, கேம்ப் ஸ்கின் காலேஜ் கேம்ப் போட்டிருந்தாங்களா, அப்போது சொன்னாங்க வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறேங்க அப்படின்னாங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் அதுக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன், ட்ரீட்மெண்ட் செலவு பார்த்துக்கிறேன்னாங்க. அதனால் ஓகேன்னு வந்து நான் பப்பி எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் அது எனக்கு பத்தாது, ஏன்னா ஒருத்தங்களே நம்பி நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு அவங்களோட சூழ்நிலை எதுவும் சரியில்லை, அவங்க அந்த டைமில் அவங்க ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என் கண்டிஷன் இன்னும் மோசமாக போயிடும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கே நான் ஃபைனான்ஸ் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன்னு போகும்போது அப்போ ஏன் எடுத்துட்டேன்னு கேட்பீங்க. பாவமாக இருந்துச்சு, அப்படியே விட்டோம்னா அது இறந்து போயிடும். ஏன்னா அது வயிற்றையும் பார்த்திங்க, உடம்பையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம இந்த ஒர்க்கில் இறங்கிட்டோம், ஹெல்ப் பண்ணணுன்னு இறங்கிட்டோம் அப்படின்னு போகும்போது இதுக்கு இந்த ஹெல்ப்பாவது கிடைக்குதுல்ல அப்படின்றத எவ்வளோ நாள் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அதுக்கு நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற எண்ணத்தில் நான் அவங்கள எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் நான் என்னோடய சேனலில் ஏன் போகிறேன்னா, இன்னும் யாராவது நிச்சயம் நம்ம எவ்வளோ வேஸ்ட் செலவு பண்ணுறோம், இந்த மாதிரி நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் டொனேஷனோ இல்லை டொனேஷன் பண்ணுறவங்கக்கிட்ட எங்களை பற்றி ஷேர் பண்ணாலோ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண போகும்போது என்னுடைய வீடு வந்து 1200 சதுரடி தான் அப்படின்னு, அதாவது லேண்டே நாங்கள் வீட்டோட லேண்டே வந்து 1200 சதுரடினா எத்தனை டாக் வச்சுக்கலாம்னு கேட்டேன். அவர் 8 டாக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. என்கிட்ட இப்போ நீங்கள் ஆல்ரெடி 6 இருக்குது, இவங்க சேர்த்து 7 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் டாக் எடுக்கக்கூடாது, முன்னாடி எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த டாகை பாருங்களேன், மனசு கேட்க மாட்டேங்குது, பாவமாக இருக்காங்க, யாரும் பார்த்துக்க மாட்டேறாங்க. அங்கே நான் டேப்லெட் கூட வாங்கி கொடுத்து, அவங்கள ஸ்கின் அலர்ஜிக்கு டேப்லெட் கூட வாங்கி கொடுத்து, அவங்கள டேப்லெட் போடுங்க இப்படி கொடுங்க எல்லாமே சொன்னேன். அது கடையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் அருவறுப்பு போடுறாங்க அப்படின்னு. அவங்க கடைக்கு வரவங்க அருவறுப்பு போடுறாங்க, துரத்துறாங்க, எங்களாலையும் வச்சுக்க முடியாது, நாங்கள் நைட்டெலாம் இங்கே இருக்க மாட்டோம், போயிடுவோம். அப்புறம் வியாபாரம் நடக்கிறதுல இந்த மாதிரி சொறி பிடிச்ச நான் இருந்தால் எப்படிங்க வேலைக்கு ஆகும் அப்படிலாம் சொல்ல போகும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் அந்த பக்கமே பல நாள் தலை திருப்பாமே போனேன். ஏன்னா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்கன்னு என்னையே சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ண தான் முடியும், அது இன்னொரு இடத்துல கொண்டு போய் இன்னும் அது சிரமத்தை கொண்டு வந்து என்னால் முடியுமா, முடியாது இல்லை. அதனால் ஹெல்ப் ரொம்பவே தேடி பார்த்தேன், எப்படியோ கிடச்சிருச்சு. அவங்க இப்போதைக்கு அந்த டாக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு பண்ணிட்டாங்க. ஆனால் பெல்ட் நான் செலவு பண்ணேன், அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே 1600 மேலே சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் பில்லு கேட்கல, டேரெக்டாக அவங்ககிட்டே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க, அவங்க டேரெக்டாக பே பண்ணுறே சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கஷ்டமாக பெல்ட்டு மட்டும் தான் வாங்கிச்சு. ஏன்னா பப்பிக்கான டாக் ஃபுட் வாங்க வேண்டியது, அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு டாக் ஃபுட்டு பப்பிக்கு. ஏன்னா அவளோட அந்த ஸ்கின் அலர்ஜிக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுங்கன்னு பப்பிக்கு சொன்னாங்க. அது பப்பி இப்போ தனியாக வீடியோ போடுறேன், இன்னும் எடிட் பண்ணுற வேலையெல்லாம் நிறையா இருக்குது, என்னால் இதையும் எடிட் பண்ண முடியல, டைம் பத்தலை. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டாக் வந்து ஒருத்தங்களை நம்பி நான் இருக்க முடியாது, ஏன்னா இன்னும் ஏகப்பட்ட செலவு அந்த டாக்கு இருக்குது. வேக்சின் போடணும், மறுபடி ஸ்கின்னோட டெஸ்ட் எடுப்பாங்க, ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க, உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அழகியை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அழகிக்கே ஒரு கேன்சர் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் அதை எது நினச்சே பார்க்கல, அப்படி ஒரு கேன்சர் இருக்குமோன்னு. நான் கூட ப்ளீடிங் என்ன கண்டினியூ ஆகுது, என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா யோசித்தேன். ஆனால் அவ்வளோ வளர்ந்த டாக் அவளுக்கே கேன்சர்னு போகுது, குட்டி டாகு, பசியும் பட்டினியுமா இருக்கும், உடம்புக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு பரவாயில்ல பிரச்சனை இல்லை, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும் டாக்டர் சொன்ன வரைக்கும். அதனால் அவங்களோட ட்ரீட்மெண்ட் நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் வேணும். இல்லை அவர் வந்திருக்காலும் எங்கள் ஏரியாக்கார் தான், அவர் அமௌண்ட்டு கூட தான் அவர் கூட்டிகிட்டு வந்தேன். சார் நான் காசு கொடுக்க, நீங்கள் கூட வாங்க டாக் கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு, ஏன்னா பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்கோசம் போயிட்டா. அவங்க ஸ்பான்சர் பண்ணுறேன்ற டைம்லேயே நம்ம ஆரம்பித்தா தான் உண்டு அப்படின்ட்டு நான் அந்த பிரதரை காசு கொடுத்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன். டாக்டர் தான் டெஸ்ட் பண்ணுற ஸ்கின்னுக்கு. இப்போதைக்கு எங்கள் வீட்டில் நான் வெளியே தான் அவளை வச்சுருக்கேன். ஏன்னா சடனாக வீட்டுக்குள்ளே விட்டால் நிச்சயம் பெரிய சண்டை நடந்துடும். நான் வரப்போதே அழகி வந்து லூனா ஒரு வழி பண்ணிட்டா, அவள் யூரின்லேயே நினஞ்சி போயிட்டா லூனா, பயந்து போய் அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டா. ஏன்னா நான் கதவு லாக் பண்ணிட்டேன், வீட்டு கதை எப்பயுமே லாக் பண்ண மாட்டேன் பக்கத்தில் போகும்போது. நான் இப்போ ரொம்ப லாங்காக போகிறேன், ரொம்ப லேட் ஆகும்னு வீட்டு கதவை லாக் பண்ணிட்டேன். ஆனால் லூனா உள்ளே போகிறதுக்கு இல்லை. ஏன் கதவு லாக் பண்ணேன்னா, பைரவனும் சரி ப்ரௌனியும் சரி சரியான சேட்டை, ரெண்டு பேர் ஏதாவது இழுத்து போட்டுருவாங்க.
அதனால் நான் கதவை லாக் பண்ணிவிட்டு ப்ரௌனி மட்டும் ப்ரௌனியும் பைரனும் கட்டி போட்டு போயிட்டேன். அழகிய கட்ட மறந்துட்டேன். அழகி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இருக்காரா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாலும் ஃப்ரீயாக விட்டுட்டு அதனால் லூனை ஒரு வழி மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அவளை உள்ளே விட முடியாது இந்த பப்பி. அதனால் கொஞ்ச நாள் ஆகட்டும், அவளுக்கு ஸ்கின்னும் க்யூர் ஆகணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும், டாக் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி ஆகணும். அவளுக்கான ஹெல்த் டானிக் தான் கொடுத்தாங்க. அந்த டாக் கொஞ்சம் ஹெல்த் ஆகிடுச்சுன்னா இவங்களுக்கு கூட கொஞ்சம் அது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் குடிக்கும், உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் அவங்க டாக் இப்போது நான் வெளியே தான் வச்சுருக்கேன். அவங்களுக்கான எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன், குளிப்பாடிட்டேன், ஊனியை க்ளீன் பண்ணிட்டேன், காது துடைச்சிட்டேன். உன்னை காதுக்கெலாம் மருந்து அவர் கொடுக்கல, ஏன்னா டாக்டர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார். நான் போனப்போ கூட அவர் சர்ஜரி பார்த்துட்டு இருந்தார், சர்ஜரி கண்டினியூ அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால் அவர் அந்த சர்ஜரிக்கு உள்ளே போகிறதுக்குள்ளேயே என்னோடய டாகை நான் பார்க்க சொன்னதுனால, ஏன்னா ஆள் கூட்டிருந்தேங்கன்னா டைம் போப்போ காசு ஜாஸ்தி கேட்க அமைச்சிருவாங்க. அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருங்கன்னு சொன்னதுனால உடனே எனக்கு பார்த்து அதுக்கான எல்லா விஷயம் பண்ணி விட்டாங்க. அப்படியிருந்து நான் வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் லேட்டாக வந்து தான் சாப்பாடு வச்சேன். கொஞ்சம் சிக்கனும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அந்த அழகிக்கு சிக்கன் கொடுக்குன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் எனக்கு கொஞ்சம் டொனேஷன் வேணும். ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் டொனேஷன் பண்ணுறாங்க. ஒருத்தங்க ரெண்டு பேர் கூட சொல்லக்கூடாது, ஒரு ஆள் தான் டொனேஷன் பண்ணுறாங்க. அதாவது அழகிக்கு அப்படின்னு போது பத்தாது, உண்மையாக பத்தாது. அது எப்படி நம்மளுக்கு பத்தும்? முடிஞ்ச அளவுக்கு எல்லா யாராவது ஹெல்ப் பண்ண பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் சேர்த்து விடுங்க. யூடியூப்ல இருந்தாலும் கொஞ்சம் நாட்டும், ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான், யூடியூப்லேருந்து கூட காசு வராது, காசுலாம் இருக்காது. அப்படின் போது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன், என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுக்கோசம் தான், நான் எனக்கோசம் கேட்கல. ஃபைனான்ஸ்லேயும் நான் தனிப்பட்ட முறையில் நான் ஸ்ட்ராங் தான், ஏன்னா நானும் என் பொண்ணு மட்டும் தான் ஃபேமிலின்னு சொன்னால் சொந்த வீடு அப்படின் போது என்னோடய வருமானம் தாராளம், எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் போட்டால் தாராளமான வருமானம். மிஞ்சி போனால் என்னால் 2 டாக்ஸ் 3 டாக்ஸ் பார்த்துக்கலாம். முதல்ல அது கால் உடனே, அதுக்கு மேலே நான் எடுக்கிற எல்லா டாக்ஸுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது என்னோட ரொம்ப பத்தாது. நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இவங்களாம் எப்படி ஒவ்வொருத்தங்களாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னு. ஏன்னா இடையில பார்க்குறவங்க யாருக்குமே வந்து புரியாது எதுக்கு இந்த நான் எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நான் பார்க்க முடியல எதுக்குமா வச்சுக்கிறேன் அப்படின்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது காரணம் இல்லை, மனசு கேட்கல. ஒவ்வொருத்தங்களாம் வரப்போதும் அவாய்ட் பண்ணுறதுக்கு மனசு வரல. நம்ம வீடு தேடி வராங்க, நம்ம கிட்டே வராங்க. பயிரவனே பார்த்தீங்கன்னா தெரியும், போனவன் திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின் போது அவனை வெளியே தொடர முடியும். ஏற்றுக்கணும்ல, இன்னுமே டாக் லவர்ஸ்க்கு புரியும், சாதாரணமாக பார்க்குறவங்க புரியாது. டாக் லவர்ஸ்க்கு நிச்சயம் புரியும் நான் சொல்கிறது என்னென்னு. முடிஞ்சளவுக்கு எனக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச என்னென்ன விஷயமோ பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறவங்க தயவுசு ஹெல்ப் பண்ணுங்கள், ஏன்னா இதுக்கான செலவு அதிகமாக ஆகும்ன்றது எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு ஹெல்ப் வேணும், ஏன்னா ஒரு 4 டேஸாக நான் மிஷினில் உட்காந்து தைக்கவே இல்லை. உங்களுக்கே தெரியும் நான் கண்டினியூவாக பப்பிலேருந்து லூனாக் தடுப்பூசி போடலாம் உங்களுக்கு போடல. லூனாக் தடுப்பூசி ஃபஸ்ட் நாள் போய் போட்டேன், அதுக்கப்புறம் பப்பிக்கு போனேன், அதுக்கு அழகிக்கு போனேன், இப்போ இன்றைக்கி இந்த டாக்கு போனேன்னு போகும்போது நான் ஒன்றும் ஸ்டிச் பண்ணவே உட்காரல. ஒரு ப்ளவுஸை முடிச்சிடலாம்னு நினச்சேன், அன்றைக்கி நைட் முடிக்கவே முடியல. மறுநாள் காலையில் பாதி அமிச்சேன், இப்போ அவ்வளோதான். இப்போ நைட்டில் அந்த பறவைங்க தான் கத்துறீங்க, இது நைட்டில் கத்துற பறவைங்க இவ்வளோனா ஆயிடுச்சுன்னா இதுதான் என்னோடய சூழ்நிலை. ஆனால் எனக்கு ஹெல்ப் வேணும் ப்ளீஸ், எல்லாம் முடிஞ்சவங்களுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணவங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப்பை கேட்டுங்க. எனக்கோசரம் எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இவங்களுக்கு நல்லா பார்த்துப்பேன். அதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பர்சனலாக சொன்னாலும் கொடுக்குறேன், இல்லை பப்ளிக்காக போட சொன்னாலும் போனேன். தயவு செஞ்சு ஹெல்ப் மட்டும் எனக்கு எப்படியாவது செய்யலை. ஏன் இதுக்கு குட்டிக்கு ஊட்டி விடுறேன்னா, அங்கே கடையில் எனக்கு போகுது ஏதாவது சாப்பிட்ற பொருள் கீழே வச்சு அதை வாய் வைக்க போகுதுன்னு வேட்டி வேட்டி அது பயம் வந்துடுச்சு. சாப்பாடு பக்கத்தில் வச்சா கூட சாப்பிட மாட்டேன்றச்சு, அதனால் கம்பல் பண்ணி வாயில் ஊட்டி விட்டு எப்படியோ சாப்பாடு சாப்பிட வச்சிட்டேன். சாப்பாடு கம்மியாக தான் வச்சேன், ஏன்னா அது அந்த அளவுக்கு எலும்பு தோலுமா இருக்குது, அதுக்கு மீறி கொடுத்து அது வாமிட் பண்ணவோ இல்லை ஜீரணமாகாமல் போயிடுச்சு. லிமிட்டாக தான் சாப்பாடு, கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்சம் அது நல்லா சாப்பிட வைப்போம். இது ஹாப்பியோட வயசு தான் டாக்கு, ஆனால் பாருங்கள் ஹாப்பியோட ரொம்ப குட்டியாக இருக்குது, லூனாவோட குட்டியாக இருக்குது. அந்த அளவுக்கு ஆரோக்கிய கோளாறு இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், எப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ பாருங்கள். உண்மையாக எனக்கு சப்போர்ட் வேணும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ, எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ எனக்கு அந்த அளவுக்கு இவங்களோட ஹெல்த்துக்கும் சரி மித்த எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு நல்லா பார்த்துப்பேன். ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோவில் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, இவங்க இந்த பப்பியை பற்றி நிறைய சொல்லலாம். எங்கள் குயிக்கி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, அவருக்கு பின்னாடி வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும், அவளுக்கும் வந்து சாப்பாடு வேணும், அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஹெல்த் டானிக் கொடுத்துருக்காங்க, அது கொடுக்கும். வீடியோ லென்த்தாக தான் இருக்கும்,
ரொம்ப கம்மி பேர் தான் பார்க்குறாங்க வீடியோ லென்த்தாக இருந்தால். ஷார்ட்டாக இருக்கவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் வீடியோ லென்த்தாக இருந்தால் ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் கம்மியாக பார்க்குறவங்க ஒரு வகையில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ இவங்களோட லைஃப் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் முயற்சி பண்ணு. கூட்டிட்டு போய் அதுக்கு வீடியோஸ் பாக்குற எல்லாத்தையும் தெரியும் நான் எந்த அளவுக்கு டாக் வந்து நல்லா வச்சுக்கிறேன். காஞ்சி போயிருக்கும் அது எங்க கொஞ்சம் பாருங்களேன், பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு இங்க படுத்து தூங்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டு இன்னும் ஃபுல் செக்அப் பண்ணல, ஸ்கின்க்கு மட்டும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பெரிய அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. இன்னும் அதுக்கான வேக்சின் நிறைய இருக்குல்ல, அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு தான் அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியும். அதனால் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும். அப்புறம் இந்த ஸ்மெல் அவங்களும் பழகணும்ல, எங்கள் வீட்டில் இப்போ டாக்ஸும் அவங்களும் பழகணும்னா அந்த டாக் இங்கேயே இருந்தால் தான் அவங்க கொஞ்சம் ஸ்மெல் பிடிச்சி ஓகே ஓகேன்னு பழகுவாங்க. ஏன்னா லூனாக்கே என்ன நடந்துச்சுங்களுக்கு தெரியும், ஆனால் லூனா இதை விட குட்டி, இவன் 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் பேபி தான் இது. ஆனால் ஹெல்த் இல்லை, ஹெல்த் இல்லாதனால இந்த அளவுக்கு வீக்காக இருக்காங்க.